அண்ணாமலை வந்து நடைபயணம் போறாரு, அதனால பெருசா வந்துடும் நினைக்கிறாங்க. இப்ப கேரளாவில் வழி இல்லை, சரிங்க, கர்நாடகத்தில் இருந்தது போயிருச்சு, ஆட்சி விலைக்கு வாங்கி உங்களால் பண்ண முடியல, தெலுங்கானாவில் என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க, அங்கேயும் வாய்ப்பு வழி கிடையாது. இப்போ ஒரிசா முதலமைச்சர் கூட சமீபத்தில் இந்த இதையெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆகவே உங்களுக்கு வந்து ஆந்திராவில் நீங்கள் அவங்க போகணும் இது. ஆகவே என்னென்னா, தென் மாநிலங்களில் எங்கேயாவது வந்து கால் பதிக்கணும், நுழையணும் என்பதற்கான தீவிரமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி ஒன்று ஒன்றும் ஒரு படி ஏறுனா ரெண்டு படி சரிஞ்சு, ஒரு படி ஏறுனா பல படி சரிஞ்சு கீழே விழுறீங்க. MK Stalin இப்படி இருக்கிறாரு, அந்த ஆட்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவதன் மூலம் இந்தியா பூரா வந்து இந்திய கூட்டணியை நீங்கள் இந்தியா கூட்டணியை நீங்கள் பலவீனப்படுத்தலான்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் சனாதனத்தில் பற்றி அந்த முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் உதயநிதி பேசுறதை பற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குனீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போடுறாங்க, பிரதமர் போய் அதுக்கு பதில் சொல்லலாமா? அமித்ஷா வந்து எத்தனையோ விஷயம் இருக்கிற போது இதுக்கு போய் பதில் சொல்லலாமா? இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஆகவே என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணியில் முக்கியமான கட்சியாக இருக்கிற திமுக இப்படிலாம் செய்யுது, சனாதனத்துக்கு விரோதமாக இருக்குது, இந்துக்களுக்கு இந்து மதத்துக்கு விரோதமாக இருக்குது என்று சொல்லுவதன் மூலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயில் எல்லாத்தையும் இவங்க ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க, சூறையாடுறாங்கன்ற எவ்வளவு அபாண்டமான செயல் இது. அதனால் வந்து இந்தியா கூட்டணியில் தென்மா ஒரு பல அதிகமான கட்சிகள் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஒரு வலுவான கூட்டணி கட்சியில் ஒரு வலுவான கட்சியாக இருக்குது. முதலமைச்சர் வந்து திரும்ப திரும்ப எந்த ஒரு மேடையிலும் பாஜகவை வீழ்த்துவோம் பாஜகவை வீழ்த்துவோன்னு உறுதியாக வந்து அவருடைய குரலை ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆகவே இதுலேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆகவே திமுகவை நம்ம எதாவது பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்லாத போல அதெல்லாம் சொல்லணுங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு ஒரு எதிர்பிரச்சாரத்தை மேற்கொள். அது இப்போ வேற யாரும் சொன்னால் கூட பரவாயில்ல, பிரதமரே செய்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு இவருடைய நம்முடைய திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சருடைய அந்த பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம் அவங்கள வந்து போய் தினம் தினம் தாக்கிக்கிட்டே இருக்கு. அப்போ நாடு பூரா அதுக்கு வந்து படக்கூடிய பிரதிபலிப்பும் இருக்கு. சரி, ஆகவே ஏதாவது திமுக மீது சொல்லக்கூடாது, சொல்லணும் தமிழ்நாட்டில் அப்படி நடக்குது இப்படி நடக்குது. ஒரு பக்கம் கவர்னரை பற்றி ஏதாவது சுவைச்சு சொல்ல வைக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் மோடியே களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சரி, என்னென்னா இப்படி சொன்னால் தான் மக்கள் நம்புவாங்கங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்து கோயில்களை பூரா கொள்ளையடிக்குது, கோயில் சொத்துக்களை பூரா வேற மாதிரி, இது எங்கே போய் யார் நம்புவா? தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எல்லா துறைகளோட ஒரு நிக ஈக்குவலாக வந்து அறநிலையத்துறையுடைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே குடமுழுக்கு விழா நடக்காத எல்லா கோயில்களும் குடமுழுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தை விட வந்து அனைத்து சாதியினரை அர்ச்சகராக்கலாம்னு தீர்மானம் போட்டது மட்டுமில்லை, அதை செயல்படுத்தியிருப்பது மட்டுமில்லை, பெண்களையும் இப்போ வந்து அர்ச்சகராகிறதுக்கு ஒரு பெரிய நடவடிக்கையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப அச்சப்படுது. எல்லாம் வெறும் சாதாரணமாக பேசிக்கிட்டால் மட்டும் வரல, இந்த நடவடிக்கைலாம் அவங்களை அச்சப்படுத்துது. சரி, ஆகவே தான் கோயில்களில் அப்படி நடக்குது இப்படி நடக்குது. சரி, நான் என்ன கேட்கணும், கோயில் அடுத்தல ஏதோ குறை இருக்குன்னே வச்சுக்கோம், அதுக்காக இந்த கோயில்கள்லாம் இந்து அமைப்புகிட்டே கொடுனா எந்த இந்து அமைப்பிட்ட போய் கொடுக்கறது? யாருக்கிட்ட எந்த அமைப்பு எங்கே அதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? அது யார், அதுக்கு என்ன முகம் இருக்குது? அது என்ன எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு அமைப்பு? எந்த இந்து அமைப்புனா எந்த அமைப்பு அது? சரி, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயில்களை வந்து மீட்டு இந்து அமைப்புகளில் கொண்டு வருவதன் மூலம் அந்த கோயில் சொத்துக்களை முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கலாம். பல ஆயிரம் கோடி இருக்காது. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு கோயில் சொத்தையும் யாரும் கணக்கு மீறி எடுத்துட முடியாது. கோயிலுக்கு வருகிற வருமானங்கள் கூட கோயில் பேரில் தான் இருக்குது. எந்த ஒரு கோயிலும் அரசாங்கம் அதிலேருந்து என்னென்னா அரசு துறை நிர்வாக செலவுகளுக்கு ஒரு 10% அதுலேருந்து எடுக்கிறாங்க. அறநிலையத்துறைக்கு அரசுக்கு வருது. அது எதுக்குன்னா, இந்த துறையை நிர்வகிக்க, கணக்கு வழக்களை பராமரிக்க, மற்ற பண்ண. இதை தாண்டி அரசு தன்னுடைய நிதிநிலையிலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கிட்டு இருக்கு. குடமுழுக்குகளுக்கு கூடுதலான நிதி ஒதுக்குது. அப்போ எங்கே கோயில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்கிறது யார் எப்படி யார் ஏற்றுக்குவா, யார் நம்புவாத? ஸோ ஆகவே அவங்க வந்து கோயில் சொத்துக்களை பற்றி பேசுறது, தமிழ்நாட்டில் சனாதனம் வந்து இந்து மதத்துக்கே விரோதமாக போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், நிச்சயமாக வந்து திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும், மதசார்பற்ற கட்சிகள்,
நாங்கள் வந்து இந்து மதத்துக்கு இந்து மதத்துக்கோ இந்து மத இறை உணர்வுக்கோ நாங்கள் எந்தக்கும் எதிராக இல்லை. அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான மக்கள் இந்து மத நம்பிக்கை உள்ளவர் தான் இருக்காங்க, இறை நம்பிக்கை உள்ளவர் தானே. எனவே இறை நம்பிக்கை உள்ளவங்களா இல்லைங்கிற பாகுபடுத்துறது நாங்கள் எதுவுமே பண்ணுறது. இந்த மதமா அந்த மதம் என்று பாகுபடும் எல்லா மதமும் சம்மதம் தான் சொல்லிக்கிட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது தான் எங்களுடைய கோட்பாடை தவிர நம்ம ஒரு மதத்துக்கு எதிரியாலாம் இல்லை, எதிர்வாக இல்லை. ஆனால் அவங்க விட்டு கட்டுறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், இந்த வர்ணாசிர தர்மம் என்கிற பேரில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் ஒரு மனுஷனை உயர்ந்த ஜாதி ஒரு மனுஷனை தாழ்ந்த ஜாதி பட்டியலை அடக்கி வச்சிருக்கிற அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும். அரசியல் சட்டம் சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் என்று எப்படி சொல்லுதோ அதை நிறைவேற்ற வேணும் தான் நம்ம சொல்லணும். ஆணுக்கு பெண் அடிமை என்பது வர்ணாசிரமத்தில் இருக்கு மனுநீதியில், அது கூடாதுன்னு சொல்லணும். இதற்கு இந்து மதத்தில் இறை நம்பிக்கை என்ன இருக்கு? இறை நம்பிக்கை உள்ள எல்லா பெண்களும் தானே இதை ஏற்றுக்கிறாங்க, இறை நம்பிக்கை உள்ள எல்லா தலித்துகளும் தானே எங்களுக்கு சமத்துவம் கொடுன்னு கேட்குறாங்க, அவங்களாம் இறை நம்பிக்கை இல்லாதவர்களா? எனவே இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி திமுகவை பலவீனப்படுத்திடலாம், தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஏதோ கால் பதிச்சிடலாம், அல்லது இதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு எதிர்ப்பை உருவாக்கிடலான்னா அதெல்லாம் எதுவும் நடக்காது. இது ஒரு ஒரு பகல் கனவாக தான் போய் நம்ம பாஜகவருடைய அரசியலை பார்க்குறோம். ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஒரு கட்சியை உடச்சி அவங்களோட சேர்த்துக்கிட்டால் அதுக்கு பிறகு அவர் வந்து புனிதகராக ஆயிடுவார். இப்போது அதிமுக உடச்சிட்டு வெளில வந்திருக்கிறதுனால இனிமேல் அதிமுக மேலே இடி சிபிஐலாம் வரும்னு எதிர்பார்க்கலாமா? அவங்களுக்கு இன்றைக்கி பிரதானமான எதிரி சரி வந்து இந்தியா கூட்டணி தான். எனவே அவங்க குறிவச்சு இந்தியா கூட்டணியை தாக்குவது என்கிற நோக்கத்தில் தான் அவங்க காய்களை நகர்த்துவாங்க. இது அதிமுக இன்னைக்கு முரண்பட்டிருந்தா கூட சரி இருக்கட்டும், என்னைக்கு வேணாலும் நம்ம பார்த்துக்கலான் இருப்பாங்க அவங்க. ஆகவே தான் இப்போ பாருங்கள் டெல்லியில் ரெய்டு நடக்குது, கேரளாவில் உட்பட ரெய்டு நடக்குது, இப்போ தமிழ்நாட்டில் ஜெகதரட்சன் வீட்டில் நாலு நாளாக ரெய்டு நடக்குது. ஆனால் பாஜக அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய உதயகுமார் வீட்டில் வந்து ரெய்டுக்கு போகிறாங்க, ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்காங்க, திரும்பி வந்துடுறாங்க. ஏன் போனாங்க ஏன் வந்தாங்க ஒன்றும் இதுவரைக்கும் விளக்கமே சொல்லலை. ஆகவே அவங்கள பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியின் தலைவர்களை அவங்களுக்கு உண்மையான எதிரி யாருன்னு தெரியுமில்ல. சரி, அப்போ இவங்க வீட்டுக்கு இங்கே போகாது உண்மையான எதிரி இப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை கடைசியாக அவங்களும் போனாலும் போகலாம். இப்போ பிஜேபி பிரதானமாக என்ன பார்க்குறாங்கன்னா நம்முடைய உண்மையான எதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான். ஸோ அவங்கள் மீது எல்லாத்தையும் செய்வோம். அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஊடகங்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாத்தையும் வந்து உறுதியாக நம்ம அதனால தான் நியூஸ் கிளிக்கினுடைய அலுவலகத்தை சீல் வைக்கிறாங்க, அந்த ஆசிரியரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க, எஃப்ஐஆர் காப்பி கூட தரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதிமுக வீட்டுக்கு அவங்க போவாங்களா போகலையான்னு நம்மால் யாருடைய சொல்ல முடியாது. பிஜேபி எப்போ என்ன செய்வாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு பிரதானமான எதிரிகளாக இருப்பவர்கள் இந்தியா கூட்டணி என்கிற காரணத்தினால இந்த கூட்டணி கட்சிகள் மேலே தான் தொடர்ந்து தாக்குதலை தொடுக்கும். அண்ணாமலை அவங்கள பற்றி கரும்புள்ளியவர் அப்படின்லாம் சொன்னார், அப்போ என்ன மன உணர்வுகள் இருந்தது? இல்லை இல்லை, எனக்கு வந்து அவர் சொன்னதில் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அதாவது நாங்கள் வந்து பாஜகவை வீழ்த்தணும் என்பதில் 100%-200% ஒரு குவி மையமாக செயல்பட்டு உறுதியாக செயல்பட்டுக்கிட்டோம். ஆகவே அதுக்கு வந்து பாஜக தலைவர் இருக்கிற அண்ணாமலைக்கு எங்கள் மேலே கோபம் வரதானே செய்யும். அப்போ என் மேலே கோபப்படுறாரு எங்கள் கட்சி அவர் தாக்குறாருன்னா நாங்கள் வந்து முன்பின் முரணில்லாத அந்த பணியை மிகச்சரியாக செய்கிறோம் என்பது தான் அவருடைய அந்த இதுக்கு அந்த தாக்குதலுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். எனவே அவர் வந்து தாக்குனதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அதாவது உண்மையாக நாங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறோமோ அந்த எதிரிகள் எங்களை தாக்கலைன்னா தான் எங்கள் நாங்கள் சந்தேகப்படுறோம். சரி, அவர் எங்களை குறிவச்சு தாக்குறாரு எங்களை மோசமாக பேசுறாருன்னா ரைட்டு, அதுதான் பிஜேபி அதுதான் சிபிஐ. ஓகே.